திமுகவுடன் பாமக கூட்டணியா? பிரசாந்த் கிஷோர் அதிரடி. இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை திமுக எப்படி எதிர்கொள்ளும்? பிரசாந்த் கிஷோரின் தொழில்நுட்ப உத்தியை பயன்படுத்தி எதிர்கொள்ளுமா, அல்லது பாரம்பரியமிக்க திமுகவின் பிரச்சார உத்திகளை பயன்படுத்தி கொள்ளுமா? ஏற்கனவே திமுகவில் இருந்த பல்வேறு ஆளுமைகளினுடைய சாதனைகளையும் சொல்லி இந்த 2021 தேர்தலில் நிற்குமா, அல்லது ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு திட்டங்களை குறை கூறி பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்களா? இதுவெல்லாம் இப்போ தேர்தல் களத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேலே இருப்பதால் திமுகவில் பல்வேறு உத்திகள் இப்பிருந்தே வகுக்க தொடங்கிட்டாங்க. குறிப்பாக வடநாட்டு தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை திமுகவில் இணைச்சிக்கிட்டு 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு வியூகங்கள் வகுக்க தொடங்கிட்டாங்க. ஆட்சியை பிடிக்கணும்னா நான் சொல்கிறத செய்யுங்கள்னு ஸ்டாலினுக்கு கட்டளையிட்டிருக்கிறாராம் அந்த வடநாட்டு தேர்தல் ஆலோசகர் கிஷோர். பொண்ணே பார்க்கல, ஆனால் அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு வளகாப்பு நடத்தி பெத்த குழந்தைக்கு பேரும் வச்ச கதையாக போயிட்டுருக்குது திமுகவில் பிரசாந்த் கிஷோரின் நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு சிலர் அதை விமர்சனம் செய்கிறாங்க. திமுகவின் அதிகாரப்பூர்வ அரசியல் ஆலோசகராக களமிறங்கிருக்கிறாரு ஐபேக் நிறுவனத்தின் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோரின் இந்த நடவடிக்கை திமுகவினர் மத்தியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுகவினுடைய உள்விவகாரங்களில் ஐபேக் நிறுவனம் தலையிடும். இதனால் திமுகவினுடைய தலைமை நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் இந்த நிறுவனத்தோட மோதல் போக்கத்தான் கடைபிடிப்பாங்க. நிச்சயமாக வடநாட்டில் அந்த நிறுவனம் வகுத்து கொடுத்த தேர்தல் உத்திகள் தமிழகத்தில் எடுபடாது அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆட்சியை பிடிக்கணும்னா நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கட்டளையிட்டிருக்கிறாராம் ஸ்டாலினுக்கு. கிஷோரின் ஆர்டர் படியே மேற்கு தமிழகத்தில் சில நிர்வாகிகளுக்கு கல்தா கொடுத்துருக்கிறாராம் ஸ்டாலின். அதே மாதிரி உள்கட்சி தேர்தல் அறிவிப்பு, சில இடங்களில் மாவட்டங்கள் பிரிப்புன்னு எல்லாமே பிரசாந்த் கிஷோரின் உத்தரவின் பேரில் தான் நடந்துக்கிட்டு இருக்குதான். ஆக பிரசாந்த் கிஷோர் முக ஸ்டாலினை ஆட்டி படைக்க தொடங்கிட்டார். இந்த நிலையில் இப்போது ஒரு புது விஷயம் லீக் ஆகியிருக்கு. உண்மையா அனுமானமா அப்படின்னு கூட தெரியாது. ஆனாலும் பிரபல வாரம் இருமுறை அரசியல் வார இதழில் இது குறித்து ஒரு கட்டுரையும் வெளியாகியிருக்கு. இது பற்றிய சில தகவல்கள் பகீர் தகவல்களாக வெளியிடப்பட்டிருக்கு. திமுகவின் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கணும்னு பிரசாந்த் கிஷோரிடம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கிறாங்களாம். அதன்படி காங்கிரஸுக்கு அதிகபட்சம் 25 தொகுதிகள் மட்டும்தான். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா 6 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகளுக்கு 4-6 தொகுதிகளாம், மதிமுகவுக்கும் 6 தொகுதிகளாம், முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள். இதுபோக தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ளப்படும் சில உதிரி கட்சிகளுக்கு தலா 1 சீட்டு. இப்படியா அதிகபட்சம் 60 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு 20 சீட்டுகளை ரிசர்வ் செஞ்சு வச்சுருக்கிறாங்களாம். அது யாருக்கு தெரியுமா? நிச்சயம் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு பாமக வந்துருமா, அதுக்குத்தான் 20 தொகுதிகளை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஆக மீதி இருக்கும் 154 தொகுதிகளில் திமுக நிற்கணும். இதுதான் பிரசாந்த் கிஷோரின் உத்தரவு அப்படின்னு அந்த இதழ் வந்து கட்டுரையை வெளியிட்டு இருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுகவில் நிச்சயமாக பல்வேறு கூட்டணி குழப்பங்கள் உருவாகத்தான் போகுது. பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா, அப்படி வெளியேறுனா அது திமுக பக்கம்தான் வந்து சேருமா அப்படிங்கிறதெல்லாம் அனுமானத்தில் தான் இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோரின் கட்டளைக்கு உட்பட்டு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருவது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.